மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆறாம் வகுப்புக்கான ஒப்படைப்பு அதுல கணித பாடத்திற்கான கேள்விகளும் அதற்கான பதில்களும் விளக்கங்களும் நம்ம பார்க்கலாம் அதுல முதல் பாடத்துக்கான ஒப்படைப்பு தான் கொடுத்துருக்காங்க எண்கள் பாடத்துக்கானது முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள் மிகப்பெரிய எட்டு இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிகப்பெரிய எண்கள் அப்படின்னாலே நமக்கு எல்லாமே ஒன்பது ஒன்பதுல தான் வரணும் எட்டு இலக்க எண்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எட்டு தடவை ஒன்பத நம்ம போடணும் அடுத்தது ரெண்டாவது கேள்வி ஒரு எண் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா இந்த எண்ணுல ஐந்தினுடைய இட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க போட்டுட்டு போனோம்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஐந்து அப்படின்றது வந்து ஆயிரமாவது இடத்துல இருக்கு அப்ப ஐந்தினுடைய இடமதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் அடுத்தது மூணாவது கேள்வி மூணாவது கேள்வி வந்து ரெண்டு எண்களை ஒப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க

வகுத்தல் மூணு இதனுடைய மதிப்பு என்ன இதுதான் கூட்டல் பதினேழு பத்தையும் பதினேழையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது அப்படின்றது கிடைக்கும் அப்ப அதற்கான மதிப்பு என்னன்னு ஒன்பது அடுத்தது ஐந்தாவது கேள்வி எட்நூத்தி நாப்பத்தி மூணின் அருகில் உள்ள நூறின் மதிப்பு இத வந்து நம்ம நூறுக்கு முழுமைப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இரண்டாவது வந்து அஞ்சுக்கு மேல இல்ல அஞ்சு விட குறைவாக இருக்கனால இதை வந்து நம்ம முழுமைப்படுத்தணும்னா எட்நூறுக்கு தான் நம்ம முழுமைப்படுத்தணும் அப்ப அதற்கான பதில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எட்நூறு அடுத்தது ஆறாவது கேள்வி பதினேழு பெருக்கல் டேஷ் பெருக்கல் முப்பத்தி நாலு பெருக்கல் பதினேழு இது வந்து பரிமாற்று பண்பு பரிமாற்று பண்புல பாத்தீங்கன்னா இங்க முப்பத்தி நாலு பெருக்கல் பதினேழு இருக்கு இல்லைங்களா அப்ப இங்க வந்து என்ன கிடைக்கணும் பதினேழு பெருக்கல் முப்பத்தி நாலு அப்படின்றது கிடைக்கணும் அது அப்படியே இடம் மட்டும் மாத்தி தான் பரிமாற்று பண்பு அடுத்தது ஏழாவது கேள்வி

இந்த ரெண்டு எண்களையும் நம்ம கூட்டணும் கூட்டி வர்ற எண்ணை ஜீரோவோட பெருக்கணும் இல்லைங்களா ஜீரோவோட எந்த எண்ணை பெருக்குனாலும் நமக்கு பதில் வந்து என்ன கிடைக்கும் ஜீரோன்றதே தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா இதுக்கான பதில் வந்து ஜீரோ எட்டாவது கேள்விக்கு ஜீரோ ஒன்பதாவது கேள்வி ஓர் எண்ணுடன் டேஸை கூட்டும் போது அந்த எண் மாறாமல் இருக்கும் இப்ப அஞ்சுன்னு ஒரு எண் இருக்குன்னா அந்த அஞ்சுன்ற எண்ணோட எந்த எண்ணை கூட்டினீங்கன்னா நமக்கு அஞ்சுன்ற ஆன்சரே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோன்ற எண்ணோட கூட்டினீங்கன்னா தான் நமக்கு அஞ்சுன்ற ஆன்சர் அப்படியே மாறாம கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பத்தாவது கேள்வி முன்னி அல்லாத ஒரு முழு எண் முழு எண் அப்படின்னாலே நமக்கு ஆரம்பிக்கிற இடமே ஜீரோ தான் ஜீரோவுக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே இருக்காது இல்லைங்களா அப்ப முன்னி இல்ல அப்படின்னா ஜீரோவுக்கு தான் நமக்கு முன்னி இருக்காது முழு எண்கள்ல ஜீரோவுக்கு தான் முன்னி இருக்காது அடுத்தது ரெண்டாவது பகுதி அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்ணூறு எழுத சொல்லி சொல்லிருக்காங்க இரண்டு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இதை வந்து நம்ம எண்ணூறுல எழுதணும் எழுதணும்னா

அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசைனா சிறிய எண்ணுக்கு வரணும் இப்ப இதுல மொத்தமா எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க எத்தனை இலக்கங்கள்ல கொடுத்துருக்காங்க இது ஆறு இலக்கங்கள்ல கொடுத்துருக்காங்க அப்ப இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பெரிய எண் அப்ப அதான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் அடுத்தது ஐந்து இலக்கங்கள் இருக்கக்கூடிய எண்களை பாக்கலாம் ஐந்து இலக்கங்கள்ல இங்க பத்தாயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பது அப்ப இந்த ஐந்து இலக்க இலக்கை எண்கள் தான் பெருசு அப்ப ரெண்டாவது இருபத்தி ஐந்தாயிரம் எழுதணும் அடுத்தது இருபத்தி ஓராயிரம் எழுதணும் அடுத்தது பத்தாயிரம் எழுதணும் கடைசியா நான்கு இலக்க எண்ணை நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆறு இலக்க எண் ஐந்து இலக்க எண்கள்ல தான் நமக்கு மூன்று எண்கள் கொடுத்திருக்காங்க அதை மட்டும் நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும்னா மீதி ரெண்டும் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும் அடுத்தது மூணாவது கேள்வி

அடுத்தது நாலாவது கேள்வி ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தி கூட்டுக அருகில் உள்ள நம்ம இந்த எண்களை நம்ம பார்க்கலாம் எட்டாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலுன்றது ஐம்பதை விட அதிகமா இருக்கு அப்ப இத வந்து நம்ம நூறுக்கு முழுமைப்படுத்திக்கிட்டோம்னா எட்டாயிரத்தி நூறுன்றது கிடைக்கும் இங்க வந்து

எழுவத்தி அஞ்சு கூட்டல் முப்பத்தி நாலு அங்க முப்பத்தி நாலு பிளஸ் எழுபத்தி அஞ்சு மட்டும் மாறி இருந்துச்சுன்னா அது பரிமாற்று பண்பு ரெண்டாவது கேள்வி மட்டும் போட்டிருப்பாங்கன்னா அது சேர்ப்பு பண்பு அடுத்தது இது வந்து ஒரு என்ன ஜீரோட கூட்டினா அதே நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப வந்து இது என்னது கூட்டல் சமணி ஒன்னால பெருக்கியிருக்காங்க அப்ப இது பெருக்கல் சமணி இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நாப்பத்தி ரெண்டுன்றத வந்து நாற்பது கூட்டல் ரெண்டு அப்படின்னு நம்ம பிரிக்கணும் நாற்பது கூட்டல் ரெண்டு அப்படின்னு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இப்போ அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பரிமாற்று பண்பு ரெண்டாவது சேர்ப்பு பண்பு மூணாவது கூட்டல் சமணி பண்பு நாலாவது பெருக்கல் சமணி அஞ்சாவது கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அடுத்தது பகுதி நாலுல பாருங்க இதுல வந்து ரூபாய் இருநூறுக்கு எப்பொருள்களை நீங்கள் வாங்குவீர்கள் இதுல வந்து பொருள்கள் நிறைய கொடுத்திருக்காங்க அதனுடைய விலைகள் வந்து நமக்கு சரியா பிரிண்ட் ஆகல அதுல பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டோட விலை வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது பேட்டோட விலை வந்து ஆயிரத்தி நானூறு கையுறையோட விலை வந்து ஐநூத்தி ஐம்பது கால் உரையோட விலை வந்து அறுநூத்தி ஐம்பது சரிங்களா இதனுடைய விலையை அடிப்படையா வச்சு நம்ம போடணும் இருநூறுக்கு நம்ம சாரி ரெண்டாயிரத்துக்கு நம்ம எவ் எந்தெந்த பொருள்களை நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க மட்டை மற்றும் தலைக்கவசம்

கையுறை மற்றும் மட்டை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா கையுறையோட விலை ஐநூத்தி ஐம்பது மட்டையோட விலை வந்து ஆயிரத்தி நானூறு தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மட்டை மற்றும் காலுரை மட்டையோட விலை வந்து ஆயிரத்தி நானூறு காலுரையோட விலை வந்து ஆறுநூத்தி ஐம்பது இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது கிடைக்கும் அடுத்தது நாலாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தலைக்கவசம்